இது அதிகாரத்தை வந்து இப்ப தேச துரோக வழக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எது தேச துரோகம்னு முடிவு பண்ணணும்ல? இந்த நாட்டில் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற பெரிய துயரமாக இருக்கிற பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது ஊழல் லஞ்சம். அதை செய்கிற ஒவ்வொருத்தரும் தேச துரோகி தானே. நீங்கள் 10,000 கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்கில் 11,700 கோடியை வாங்கிட்டு ஓடி போன நீரவ் மோடியை தேச துரோகி இல்லையா? அதை அனுமதிச்சது இப்போ விஜயம் இல்லையா, நீரவ் மோடி, இந்த லலித் மோடி இவங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க இல்லையா? இவங்களை அனுமதிச்சது யார் தப்பி போக? எப்படி இவங்களை காவல்துறைக்கு தெரியாமல், உணவுத்துறைக்கு தெரியாமல், வானூர்தி நிலையத்தில் இருக்கிற சோதனை அதிகாரிகளுக்கு தெரியாமல் போயிடுறாங்களா? இப்போ நீங்கள்லாம் தேச துரோகி இல்லையா? என்ன தேச துரோக செயல் இங்கே நடந்துச்சு? திருமுருகன் காந்தி என்ன தேச துரோக செயலை செஞ்சார்? என்னது ஒரு அரசுக்கு எதிராக பேசுவதே தேச துரோக செயல்னா அந்த அரசுக்கு பேர் அரசாது? அரசு என்ன வேணாலும் செய்யலாம், அதை எடுத்து பேசிடக்கூடாது அப்படின்னா அது இது வந்து அச்சப்படுத்துவது, திட்டமிட்டு வந்து மக்களை வந்து மிரட்டுவது. இப்போ மக்களுக்கு முன்னாடி வச்சு என்னை கைது செய்துவேன் சேலத்தில், அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை என் கைதின் மூலமாக என் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது, அச்சுறுத்து, மறைமுகமாக மிரட்டு, அதுதான் இது. அப்போ அது அதை வந்து அதுக்கெல்லாம் அச்சப்படாமல் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு தலைமுறை தமிழ் சமூகம் உருவாயிருச்சு. அதனால் இந்த மிரட்டலையெல்லாம் அரசு கைவிடணும். அதை வந்து என்ன, அதை நானே வந்து அனுபவித்தேன். எப்படின்னா எங்களை வந்து நாங்கள் இறுதி வணக்கம் செலுத்த போகும்போது நான் எங்கள் அப்பா பாரதி ராஜாலாம் ஒரு நேரம் கேட்கும்போது பிரதமர் வர்றாரு, பிரதமர் வந்துட்டு போன பிறகு நீங்கள் வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க. பிரதமர் வந்துட்டு போன பிறகு நாங்கள் போனோம். அது வரைக்கும் ஒழுங்காக இருந்தது, அதாவது காவல்துறை கட்டுப்படுத்தி கூட்டத்தை நெறிப்படுத்தி போய் வணக்கம் செலுத்த வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது திரும்ப பெற்றுட்டாங்க. காவலர்கள் வந்து மொத்தமாக கூடி ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே ஒழிய நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி மக்களை வரிசையாக அனுப்பலை. இப்போ நாங்கள் போகும்போது நீண்ட தூரம் நெரிசலில் சிக்கி அந்த இடத்துக்கே போக முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டோம். ஏன்னா அதை நானே அனுபவித்தேன். அப்போ நான் போய் கனிமொழி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி துயரத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னது இப்போ தொப்பலாக நனைஞ்சு போய் நான் போனேன். அப்போ அவ்வளோ நெரிசல், அப்போ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு முறை இல்லாமல் ரொம்ப கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதான் காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியை திரும்ப பெற்றுட்டாங்க. பிரதமர் வந்துட்டு போன பிறகு திரும்ப பெற்றுட்டாங்க. அது வந்து அவசியம், அது திட்டமிட்ட ஒரு செயல், அது வந்து ரொம்ப தவறானது. அரசு அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் வந்துடுச்சு. பொறுப்பை யாரையா இருக்கிறது, பொறுப்பை யாரையா இருக்கிறது? அது அதில் வந்து என்னோட வந்து எங்கள் அப்பா பாரதி ராஜா மற்றவர்கள்லாம் போய் அந்த கிட்ட போய் ஒரு வணக்கம் கூட செலுத்த முடியும். அது வந்து நானே பார்த்தேன். அதனால் காவல்துறை அந்த இடத்துல பொறுப்பற்று இயங்கிருச்சுங்கிறதான் உண்மை.